हाई फ्रेंड्स वेलकम टू विलेज टिप चैनल इप्पो नम्ब पाक्क कूडिय मरुत्तु कुरिप्पु एदर्क्कागनु पाथींगना आण मलट्टु तन्मैयै मुट्टिलुमाक पोक्कि आण्मै तन्मैयै पल मडंगु अधिकरिक्क कूडिय अर्पुदमान मरुत्तुवत्तै तान् इप्पो सेय्यप् पोरोम् இந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நச்சு கிருமிகளை வெளியேற்றி மலட்டு உயிரணுக்களை நீக்கி புதிய உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவத்தை இப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பப்பாளி விதை. இந்த பப்பாளி விதை பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பப்பாளியினுடைய விதைகள் நம்மளுடைய ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக நீக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகள் அழுக்குகள் போன்ற அத்தனையும் வெளியேற்றி சிறுநீரக பாதையை சுத்தமாக வைக்கிறது. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இந்த பப்பாளி விதை சரி செய்கிறது. சரி, இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்காங்க. இந்த பால் கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பப்பாளி விதையை இந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாலோடு இந்த பப்பாளி விதை கொதிக்கும் பொழுது இந்த பப்பாளி விதையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் இந்த பாலில் நல்லா சேர்ந்துடும். இந்த பப்பாளி விதை பார்த்திங்கன்னா கல்லையும் கூட கரைக்கக்கூடியது. நாம் சாப்பிடக்கூடிய உணவை எளிதில் ஜீரணமடைய செய்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. மேலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வைரஸ் தொற்றுகள் மற்றும் கிருமிகளை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடியது. நம்மளுடைய குடலிலே இருக்கக்கூடிய கிருமிகள் அழுக்குகள் போன்ற அத்தனையும் வெளியேற்றி ஒரு நல்ல சிறந்த மலம் விளக்கியாகவும் இந்த பப்பாளி விதை செயல்படுகிறது. இந்த பப்பாளி விதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் செயல்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பப்பாளி பழத்தை நம்ம பாலில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சு கிருமிகள் அழுக்குகள் போன்ற அத்தனையுமே மலத்தின் வழியாக வெளியேற்றுகிறது. சரி, இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டிக்காங்க. வடிகட்டி இந்த பால் நாம் குடிக்கிற பதத்துக்கு சூடு ஆறிய பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாம் தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் 2 மடங்காக அதிகரிக்கும். இதை நம்ம எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலை வெறு வயிற்றில் சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு மலட்டுத்தன்மை என்ற பிரச்சனை முழுவதுமாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்றுகள் மற்றும் விந்தணுவில் மலட்டு உயிரணுக்களை வெளியேற்றி புதிய உயிரணுக்களை உற்பத்தி செய்து சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முற்றிலுமாக சரி செய்கிறது. அதனால் இந்த மாதிரி பப்பாளி விதையை நீங்கள் பயன்படுத்தி பயனடையுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் சந்திக்கிறேன். நன்றி.